மாஸ்டர் ரிலீஸ் குறித்து செம மாசன் அப்டேட் இப்போ இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். இப்போ அவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாஸ்டர் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எக்ஸவர் பிரிட்டோ தயாரிச்சிருக்கோம் மாஸ்டர் படத்தில் விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சபதியும் விஜய் சாருக்கு ஜோடியாக மாளவிகமோனும் நடிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மந்த்லேயே ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா அச்சம் காரணமா இன்னும் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. இதற்கிடையில மாஸ்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒட்டுமொத்த தலைவதரிசர்களும் மாஸ்டர் படத்தோட ரிலீஸுக்காக வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த ஆண்டு பொங்கல் ட்ரீட்டா மாஸ்டர் படம் தியேட்டர்களில் வெளியாக இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. குறிப்பா கொரோனா அச்சம் காரணமா வருகிற தீபாவளி பண்டிகைக்கு பெரிய பட்ஜெட் படங்களை திரைக்கு கொண்டு வர பலரும் தயங்கி வந்துட்டு இருக்காங்க. தியேட்டர்களில் சமூக இடைவெளி, பாதி பேருக்கு மட்டுமே டிக்கெட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் இருக்கனால தியேட்டர் உரிமையாளர்களும் தயங்கி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சில தினங்களுக்கு முன்பு தெலுங்கானா ஸ்டேட்ல மறுபடியும் தியேட்டர்களை திறந்தப்போ ஒரு தியேட்டர்ல 5 பேர் மட்டுமே படம் பார்க்க வந்தனால மறுபடியும் அந்த தியேட்டரை இழுத்து மூடிட்டாங்க. இதனால பெரிய நடிகர்களோட படங்கள் தீபாவளிக்கு பதிலாக அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு உரி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. மேலும் விஜய் சாருக்கு போட்டியா மேலும் 3 தமிழ் படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்காம். நடிகர் கார்த்தியோட சுல்தான் படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சு. விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு போட்டியா கார்த்தியோட சுல்தான் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்காம். அதே போல பிரபு சாலமன் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் ராணா நடிச்சிருக்கோம் காடன் படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் டேரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்கும் படமும் பொங்கலுக்குள்ளியாகவும் எதிர்பார்க்கப்படுது. இப்படி விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு போட்டியா மேலும் 3 தமிழ் படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த 4 படங்கள்ல நீங்க எந்த படத்துக்காக வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் பிரியமுடன் படத்தோட படப்பிடிப்பின் போது ஃபேமிலியோடு தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு குட்டி சிறுவன் இப்போ தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு. மேலும் விஜய் சார் கூட சேர்ந்தும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, மேயாதமான் ஆடை போன்ற படங்களை டைரக்ட் பண்ணி பிரபல டைரக்டர்களை ஒருவராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் டைரக்டர் ரத்னகுமார். இவர் விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்தே தளபதி விஜய் சாரோட தீவிரமான ரசிகனாம். பிரியமுடன் படத்தோட படப்பிடிப்பின் போது குட்டி பையனாக இருந்த டாக்டர் ரத்னகுமார் தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டிருக்காரு. இதிலிருந்தே டாக்டர் ரத்னகுமார் தளபதி விஜய் சாரோட எந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. மாஸ்டர் படத்தில் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ரத்னகுமார் எப்படியாச்சும் தளபதி விஜய் சாரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது இவரோட நீண்ட நாள் கனவு. இதை பற்றி ரத்னகுமார் பல பேட்டிகளையும் ஷேர் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தளபதி விஜய் சாரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. திரைத்துறையில் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தளபதி விஜய் சாருக்காகவே ஒரு கதையை செதுக்கி தளபதி விஜய் சாரை சந்தித்து சொல்லணும். சீக்கிரமாகவே தளபதி விஜய் சாரை வச்சு பிரம்மாண்டமான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு டைரக்டர் ரத்னகுமாரே பல பேட்டிகளை ஷேர் பண்ணியிருப்பாரு. ஹீரோ ஹீரோயின்ஸ் தளபதி விஜய் சாரோட ஃபேனாக இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். ஆனால் டைரக்டர் ரத்னகுமாரையும் தாண்டி மேலும் பல டைரக்டர்கள் தளபதி விஜய் சாரோட தீவிரமான ஃபேனாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டைரக்டர் அட்லி, டிமாண்டி காலனி, இமக்கிய நொடிகள் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண அஜய் ஞானமுத்துன இவங்களும் தளபதி விஜய் சாரோட தீவிரமான ஃபேனாக இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் சாரோட ஃபேனாக இருக்கும் ரத்னகுமார், அட்லி, அஜய் ஞானமுத்து இவங்களில் விஜய் சார் அடுத்து யாரோட டைரக்ஷன் நடிச்சா அந்த படம் மிரட்டலாம் இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.